அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம குட்டி ஸ்டோரி வித் ஆர்த்தியில 14 வயசுல தமிழர் ஒருவர் செஞ்ச சாதனையை பத்தி தான் பேச போறோம். யார் அவங்க அப்படின்றத வீடியோவோட லாஸ்ட்ல நாம தெரிஞ்சுக்கலாம். அம்மா, எனக்கு பள்ளிக்கூடம் போக பிடிக்கல, இனி நான் போக மாட்டேன் அப்படின்னு 9 வகுப்பு படிக்கக்கூடிய சிவா ஐயாதுரை எனும் பெயர் கொண்ட சிறுவன் தன்னோட அம்மாட்ட சொல்றான். நம்ம அனைவருமே நம் பள்ளி காலத்துல இது ஒரு முறையாவது நம்ம அம்மா கிட்ட சொல்லியிருப்போம். நமக்கு அதிகபட்ச காரணம் பக்கத்துல உள்ள பையன் என்கிட்ட சண்டை போடுறான், என்னை விட அவன் நல்ல பேனா வச்சிருக்கான் அப்படின்றதா தான் இருக்கும். அப்படி அம்மா கிட்ட முறையிடும் போது நம்ம கண்கள் கலங்கி இருக்கும். ஆனா சிவா ஐயாதுரை தன் அம்மாவின் முன் நின்ற போது அவர் கண்கள்ல வெறுமை இருந்துச்சு. அந்த வெறுமை அவர் அம்மாவிற்கு எதையோ உணர்த்தினுச்சு. என்ன காரணம் அப்படின்னு கேக்குறாங்க. கல்லூரி 2 உரிய கணக்கு பாடங்கள் வரை படித்து முடிச்சுட்டேன். பள்ளியில் நான் புதிதாக படிக்க கணக்கு பாடம் இல்ல. கணக்கு பாடம் இல்லாத பள்ளி வகுப்பறை எனக்கு வெறுமையா இருக்கு அப்படின்னு சிவா ஐயாதுரை சொல்லியிருக்காங்க. விஞ்ஞான யுகத்தை புரட்டி போட்ட இமெயில் கண்டுபிடிப்பிற்கான தொடக்க வித்து போட்ட நாள் தான் அன்று. ராஜபாளையம் அருகே உள்ள முகவூர் என்ற எளிய கிராமத்தில் பிறந்தவர் சிவா ஐயாதுரை. இளம் வயதாக இருக்கும் போதே அவர் குடும்பம் அமெரிக்காவில் குடியேறிவிட்டது. பள்ளி படிப்பின் மீது அவருக்கு ஏற்பட்ட வெறுமையை அடுத்து அவர் தாயார் லெஸ் மைக்கேல்சன் என்பவரிடம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. சிவா ஐயாதுரையின் திறமையை கண்டறிந்து இமெயிலை கண்டுபிடிப்பதில் அவருக்கு உறுதுணையாக இருந்தவர்களில் லெஸ் மைக்கேல்சன் முக்கியமானவர். பின் நாட்கள்ல வெள்ளை மேலாதிக்க மனநிலை கொண்ட சிலர் அவரது கண்டுபிடிப்பிற்கு சொந்தம் கொண்டாடி அதை அபகரிக்க முயன்ற போது அவருடன் இறுதி வரை துணை நின்றவரும் இவரே. இமெயில் கண்டுபிடிப்பில் அவரது புத்தி கூர்மையான செயல்பாடுகளை விட நமக்கு அதிக ஆச்சரியம் அளிப்பது அவரது வயதுதான். ஆம், டிஜிட்டல் உலகத்திற்கு புதிய தடம் போட்ட இமெயிலை கண்டுபிடித்த போது அவருடைய வயது வெறும் 14. இமெயில் என்ற தொழில்நுட்பத்தை நான் கண்டுபிடித்தது எப்படி என்று சிவா ஐயாதுரை கூறும் விஷயங்கள் சாதிக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது, ஆனால் என்ன செய்வதென்று தெரியவில்லை எனும் மனநிலையில் இருப்பவர்களுக்கு தெளிவான பாதையை காட்டும் லெஸ் மைக்கேல்சன் எனக்கு கொடுத்த ஒரு சவாலே இமெயில் கண்டுபிடிப்பு ஆனது. அவர் வேலை பார்த்த மெடிக்கல் ஸ்கூலில் 3 வளாகங்கள் இருந்தன. அவை ஒவ்வொன்றும் வேறு வேறு இடங்களில் இருந்தன. அங்கே நடக்கும் தகவல் பரிமாற்றம் அனைத்தும் காகிதம் வழியே நடந்தன. ஒவ்வொரு வளாகத்திலும் அதற்கென ஆட்கள் இருப்பார்கள். இந்த இமெயிலில் உள்ள இன்பாக்ஸ், அவுட் பாக்ஸ், கார்பன் காபி, டிராஃப்ட், ட்ராஷ் என அனைத்திற்கும் தனித்தனி பெட்டிகள் இருக்கும். லெஸ் மைக்கேல்சன் இவற்றை அனைத்தையும் மின்னணு வடிவில் மாற்றிக்காட்டு என்றார். கணினியில் புரோகிராம் செய்வதற்கான மொழிகளில் எனக்கு புலமை அதிகம் இருந்தது. அதை பயன்படுத்தி கடுமையான தொடர் முயற்சிகளுக்கு பின் இதை கண்டுபிடித்தேன். இது கண்டுபிடிப்பதில் எனக்கு இருந்த சவால் எளிய முறையில் பயன்படுத்தக்கூடிய வகையில் இதை வடிவமைக்க வேண்டும் என்பதே. இமெயில் என்ற அபரிதமான ஒன்று சிவா ஐயாதுரையால் கண்டுபிடிக்கப்பட்டாலும் கண்டுபிடிப்பு என்றாலே அது மேலை நாட்டினரின் மூலையில் இருந்ததே வரும் என்று மனப்போக்கு கொண்ட பெரும்பான்மை உலகம் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்தது. அமெரிக்காவில் நான் வளர்ந்தாலும் தமிழ் குடும்பத்தை சேர்ந்த பிள்ளையாகவே வளர்க்கப்பட்டேன். பெயர், புகழ் இவையெல்லாம் நான் என்றும் எதிர்பார்த்தது இல்லை. இமெயில் கண்டுபிடித்தவுடன் நான் அடுத்த ஒன்று குறித்து ஆராய்ச்சி செய்ய தொடங்கினேன். நான் செய்ததை எல்லாராலும் செய்யக்கூடிய சாதாரண ஒன்றுதான் என்று நினைத்தேன். ஆனால் அதை பெரிய அளவில் விளம்பரப்படுத்தவில்லை. 35 பின் என் அம்மா இறந்து விட்டார். அன்று வீட்டை சுத்தம் செய்யும் பொழுது என் வீட்டில் இருந்த ஒரு பெட்டியில் இமெயிலுக்கான காப்புரிமை, நான் எழுதிய புரோகிராம் மொழி என அனைத்தும் இருந்தது. அதை பார்த்த என் நண்பர் இது குறித்து என்னிடம் கேட்டார். நான் விஷயத்தை கூறினேன். இமெயிலை கண்டுபிடித்தது நீதானா சிவா என்றார். அதன் பின்புதான் இது குறித்து எனக்கு ஞாபகம் வந்தது. அந்த நண்பர் தான் பின் நாட்களில் அதை பத்திரிகைக்கு கொண்டு சென்றார். பொதுவாக தமிழ், தமிழர் என்று பேசக்கூடிய தீவிர தமிழ் ஆர்வலர்கள் உலகத்திற்கு பல விஷயங்கள் தமிழன் கொடையாக கொடுத்ததே என்பார்கள். சில நேரங்களில் அது மிகைப்படுத்தப்பட்டு இருக்கும். ஆனால் விஞ்ஞான யுகத்தில் இதற்கான நேரடி சாட்சியாக சிவா ஐயாதுரை இருக்கிறாரா என்ற கேள்வி நமக்குள் எழாமல் இல்லை. அவர் பேசும் ஒவ்வொரு வார்த்தையிலும் இந்தியன், தமிழன், கருப்பு தோல் கொண்டவன் என்பதால் உலகம் என்னை அங்கீகரிக்க தயங்குகிறது என்கிற வருத்தம் தெரியும். இன்றும் நீங்கள் வெள்ளை மாளிகைக்கு மெயில் அனுப்பினால் உங்களுக்கு ஒரு பதில் மெயில் தானியங்கி முறையில் கணினி அனுப்பும். இதற்கு எக்கோ மெயில் சிஸ்டம் என்று பெயர். இதை கண்டுபிடித்தவரும் நம் சிவா ஐயாதுரையே. ஒவ்வொரு சாதனையாளரின் வாழ்க்கையும் ஒவ்வொரு பாடத்தினை கற்றுத்தரும். தீர்க்கமான கனவு, கடின உழைப்பு இருந்தால் மட்டும் போதாது. உன்னை நீ விளம்பரப்படுத்திக் கொள்ளாத வரை நீயும் சிறகுகள் வெட்டப்பட்ட பறவை என்பதுதான் சிவா ஐயாதுரையின் வாழ்க்கை நமக்கு சொல்லும் செய்தி. கனவினை நோக்கி தொடர்ந்து ஓடுவோம். சாதிக்கிறதுக்கு வயசு ஒரு தடை அப்படின்னு இன்னைக்கு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாலும் வயசு ஒரு தடையே கிடையாதுங்க. இந்த வயசுல இதைதான் செய்யணும் அப்படின்றலாம் எதுவுமே கிடையாது. நம்ம எந்த வயசுல என்னென்ன சாதிக்க முடியும் அப்படின்றதுக்கு நிறைய விஷயங்கள் எடுத்துக்காட்டா நம்ம தினமும் பார்த்துட்டு தான் இருக்கோம். இன்னைக்கு நமக்கு 20 இருக்கலாம், 30 இருக்கலாம், 40 இருக்கலாம். ஆனா நம்மளை விட சின்ன பிள்ளைங்க நம்மளை விட அறிவு மிகுந்தவங்களா இருப்பாங்க. காரணம் அவங்களுடைய தேடல். தேடல் அதிகரிக்க அதிகரிக்க அவங்க ஒன்னு ஒன்னா தெரிஞ்சுக்கிறாங்க.
வயசளவுல அவங்க சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் மனசளவுல அவங்க ரொம்பவே அறிவாளியா இருக்காங்க. அதனால வயசு ஒரு பொருட்டே கிடையாதுங்க. நம்மளால இது முடியும், இது நம்ம கண்டிப்பா செஞ்சே ஆகணும்னு எந்த வயசுல நினைச்சாலும் கண்டிப்பா சாதிக்க முடியும். அதை தான் நம்ம இந்த ஸ்டோரியில இருந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம குட்டி ஸ்டோரி வித் ஆர்த்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.